அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் இதய ஹார்ட்டுக்கு வரவேற்கின்றேன். நம்ம இதய பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, நெஞ்சு குத்தல், நெஞ்சு பாரமாக இருக்குது, ரொம்ப கனமாக இருக்கிறது, இங்கே ஏதோ நிற்கிற மாதிரியாக இருக்கிறது, அடைப்பா, நெஞ்சு அடைப்பாக ஃபீல் பண்ணுறது, உணவு சரியாக உட்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிற நபர்கள் வந்து வெவ்வேறு விதமான ஸ்பெஷாலிட்டியில் போய் செக் பண்ணுறோம். ஹார்ட் டாக்டர் பார்க்குறோம், வயிற்று டாக்டர் பார்க்குறோம், மூச்சு டாக்டர் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தும் ஒன்றும் பெருசாக எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கும், எப்படி சரி பண்ண குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. லாக்ஸ் எல்லியஸ்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹயட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தால், உணவு குழாய் வாழ்வு தளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தால், அதுக்கும் இந்த நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய அறிகுறிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதிலேருந்து எப்படி நம்ம ரிக்கவர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றியும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முழு வீடியோ பாருங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய பாரம் தான், இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாரம் தான் மற்ற அறிகுறிகளுக்கும் காரணம். உதாரணத்துக்கு இங்கே வலிக்குது அப்படின்னாலும் அந்த பாரம் தான் காரணம். இங்கே குத்தலாக இருக்குது அப்படின்னா அந்த பாரம் தான் காரணம். மூச்சு விடுறதுக்கு கனமாக இருக்குது, ரொம்ப பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குன்னா பாரம் தான் காரணம். அப்போ அந்த பாரம் ஏன் வருது? இதுக்கு நேராக பின்னாடி எனக்கு வலிக்குது அப்படின்னாலும் அந்த பாரம் தான் காரணம். ஏன் அந்த கனம் வருது அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு உணவு குழாய் வால்வு தளர்ச்சியாக இருந்தால், இந்த இடத்துல நமக்கு ஒரு வால்வு இருக்குது, இந்த வால்வுக்கான வேலை என்ன, உணவு உட்கொள்ளும் பொழுது ஓப்பன் ஆகிக்கும், இறைப்பைக்குள்ளே அனுப்பிடும், மீண்டும் இந்த வால்வு மீண்டும் மூடிக்கணும். இந்த ஒரு மஸ்குலர் வால்வு தான், திரும்ப மூடிக்கணும். ஸோ அப்படி மூடுறதுனால நெஞ்சு பகுதிக்கு கீழே இருக்கிற நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் நெஞ்சு பகுதிக்கு பரவாமல் வராமல் பாதுகாக்க முடியும். ஆனால் இந்த உணவுக்குழாய் வால்வு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இங்கே இறைப்பைக்குள்ளே என்ன மாதிரியான சூழல் இருக்கோ, இறைப்பைக்குள்ளே இருக்கிற காற்று அழுத்தம், இறைப்பைக்குள் இருக்கக்கூடிய அமில நிலை, இறைப்பைக்குள் இருக்கக்கூடிய உணவு நொதிச்சு போன, அந்த கெட்டுப்போன உணவு அல்லது நொதித்த உணவினுடைய சாராம்சங்கள், அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, இது எல்லாமே இறைப்பையோடு சரி, இதனுடைய எந்த ஒரு வாசனையோ, இதனுடைய எந்த அழுத்தமோ எதுவுமே நெஞ்சு பகுதிக்கு வரக்கூடாது. இது ரெண்டையும் பிரிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு வேல்வுங்க இருக்குது. ஆனால் இந்த வேல்வு தளர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இறைப்பையில் என்ன சாராம்சம் இருக்குமோ, இது எல்லாமே உங்கள் டியூப்லேயும் இருக்கும், இந்த ஃபுட் பைப் அப்படிங்கிற உணவு குழாயிலையும் இது எல்லாம் இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய வாசனை இங்கே இருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை இங்கே இருக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு இங்கே வரும், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் காற்று இங்கே வரும். எனவே ரெண்டு ரூம், அதாவது இந்த நெஞ்சு பகுதிக்கு கீழே ஒரு தனி அறை, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு தனி அறை, ரெண்டு ரூம் ரெண்டு விதமான பொருட்களை கொண்டிருக்குது. அப்போது ரெண்டு ரூமையும் தடுக்கக்கூடிய, பிரிக்கக்கூடிய ஒரு கதவு இருக்குது. இந்த கதவுனால தான் இந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இங்கே இந்த ரூமுக்கு வரல, இந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ரூமில் வரல, தேவையான பொழுது மட்டும் கதவு திறந்து மூடிக்குது. இப்போ கதவு ஓப்பனாகவே இருக்குது, 24 மணி நேரமும் கதவு திறந்தே இருக்குது அப்படின்னா, எந்த ரூமில் அதிகமான காற்று அழுத்தம் இருக்குதோ அங்கேருந்து குறைவான இடங்களை நோக்கி காற்று அழுத்தம் போகும். எந்த ரூமில் அதிகமான வாசனை இருக்குதோ அங்கே போகும், எந்த ரூமில் அதிகமான பொருள் இருக்கோ அந்த பொருள் அடுத்த ரூமுக்கு போகும். அதே மாதிரி தான் இறைப்பை, இந்த ஜீரண மண்டலம் ஒரு ரூம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வால்வுக்கு மேலே இருக்கக்கூடிய உணவு குழாய், நம்ம தொண்டை, வாய், இது ஒரு ரூம். எனவே காற்று அழுத்தம் மிகுந்த இறைப்பை வால்வு ஓப்பன் ஆன உடனே அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி, ஏன்னா வாய் நம்ம ஓப்பன் பண்ணி பேசுகிறோம், வெளியிருக்கிற அட்மாஸ்ஃபியர் அழுத்தம் வந்து கம்மி, இதோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக மேலே வரும், மேல் நோக்கி காற்று வருது. இந்த காற்று மேல் நோக்கி வந்து அங்கங்கே தங்கி நிற்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் நீங்கள் சொல்கிற நெஞ்சு பாரம், நீங்கள் சொல்கிற தலை சுற்றல், நீங்கள் கஷ்டப்படுற நெஞ்சு குத்துறது, இதயத்திட்ட வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, பயம் வர்றது, படபட போகிறது, எல்லாமே இந்த ரெண்டு ரூமும் ஒரே ரூமாக மாறுறது தான். இதுதான் சிம்பிளாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிச்சு, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே வருது அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய, இங்கே இருக்கும்பொழுது இறைப்பையில் இருக்கும்போது எனக்கு பெருசாக வலிக்கலாம் எரியல, அதே பொருள் இங்கே வரும்போது எனக்கு ஏன் வலிக்குது, ஏன் எனக்கு நெஞ்சு எரியுது, ஏன் கனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் என்னென்னா, இறைப்பையினுடைய உள் சுவர் அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. அதனுடைய உள் சுவர் நம்ம உள்ளங்கை மாதிரி ரொம்ப தடிமனானது, ஒரு மூன்று சுவர்களால் ஆனது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுவர் செல்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஆன செல்கள், அங்கே ப்ரொடெக்டிவ் லேயர்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஆசிட்லாம் தாங்கிக்கொள்ளும். ஆனால் அது உணவு குழாய்க்கு மேலே ஏறும் பொழுது உணவு குழாயினுடைய உள் சுவர் வந்துட்டு சாஃப்டானது. இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி நம்மளோட இந்த ஸ்கின் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்குது, ஆனால் இது ஹார்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பொருளை இங்கே போட்டோம்னா வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி தான்
இறப்பிலிருந்து உணவு குழாய்க்கு கடந்து வரக்கூடிய அந்த அமில காற்று, அமிலம், அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சாராம்சம், இதெல்லாம் வரும்பொழுது அங்கே ஒரு இயல்புக்கு மாறான ஒரு பொருள் அங்கே வருது அப்படின்னா அந்த இடம் வலிக்கவோ எரியவோ செய்யும். அதனால தான் இதே பகுதியில் வலி. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இந்த இடத்துல பெயின் கண்டினியூ வருதுன்னா போய் நீங்கள் எதே டாக்டரோட்டையும் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ், அதெல்லாம் நல்லா இருக்குன்னா தான் நான் சொல்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் கனமாக இருக்குது அப்படின்னா, இந்த டியூப் வந்து எப்பயும் எம்டியாக இருக்க வேண்டிய டியூப், உணவு போகலாம் வரலாம், ஆனால் அங்கேயே ஒரு பொருளை போய் நிற்க முடியாது, அப்படி நிற்கிறதுனால தான் கனமாக இருக்குது. ஸோ இதுக்கான தீர்வுகள் அல்லது ட்ரீட்மெண்ட்னு எடுக்கும்பொழுது ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், இந்த ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எப்பவும் இது வரும்பொழுதுலாம் ஓடி போய் ஈசிஜி போட்டு பார்க்குறது, ஹார்ட் டாக்டரே பார்க்குறது, இந்த வயிறு அப்படிங்கிறதே மறந்து போயிடுது அப்படிங்கிறத முதல் விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தான் ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஒன்று உணவு மாற்றங்கள், ரெண்டாவது சிகிச்சை. உணவு முறை மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த கதவை வந்து தட்டி பார்க்குற மாதிரி உணவை எடுக்கவே கூடாது. இந்த வாலில் போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. அதில் முக்கியமாக இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்றது, ஒரு 10 நாள் பத்தியமாக இருக்கிறது அப்புறம் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை ரொம்ப காரமாக சாப்பிட்றது, கார்பனேட்டட் சோடா குடிக்கிறது, டீ காஃபி எடுத்துக்கிறது எம்டி ஸ்டமக்களை, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் இந்த வாழ்வை போய் தட்டி தட்டி பார்க்கக்கூடிய, இன்னும் வாழ்வை தளர்ச்சி அடையக்கூடிய செயல்பாடுகள். இதை முற்றிலும் தவிர்க்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமில் 1 வருடம் வரைக்கும் கூட ஒரு முழு பத்தியமாக இருக்கிறது தான் வாழ்வில் மீண்டும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது உள்ள உற்பத்தியாகக்கூடிய அதீதமான அமிலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் ஆங்கில மருத்துவத்திலும் இருக்குது, சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ஏதுவானதாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சோ அதையே நீங்கள் தொடரலாம். அடுத்தது உள்ளே ஏதாவது புண்ணு இருக்குது, இந்த அமிலம் மேலே வந்ததுனால உணவு குழாய் பகுதியில் ஏதேனும் புண்ணு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் எண்டோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா புண்ணு ஆற்றக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கலாம். இந்த அமில நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம நேச்சுரல் ஆன்டாசிட் எப்படி வீட்டில் தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் பார்த்து குறிப்பெடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் தயாரித்து பயன்படுத்தலாம். மேற்கொண்டு முறையான சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது இந்த வாழ்வு தளர்ச்சிக்கான சிகிச்சையும் இந்த அமில மேலேற்றத்துக்கான சிகிச்சையும் ப்ராப்பராக ஒரு 3 to 6 months கண்டினியூஸ் கேர் கொடுக்கும். தொடர் சிகிச்சை தான் வாழ்வு ஓரளவுக்கு வேலை செய்ய வைக்கும், க்ளோஸ் பண்ண வைக்குமா தவிர, சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு 10 நாள் ஒரு மருந்து சாப்பிட்றது, ஒரு 5 நாள் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்குறது அப்படின்றது இதில் வந்து நீங்கள் வந்து பெருசாக ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வாழ்வு தளர்ச்சி ஆனதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உள்ளே சுரக்கிற காற்று, அமிலம், நம்மளுடைய மூளையினுடைய பரபரப்பு நிலை, நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்வு அப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் மீண்டும் ரெக்கவர் ஆகி மீண்டும் ப்ராப்பராக அது வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 6 months தொடர் சிகிச்சை தேவைப்படும். ஸோ இந்த நெஞ்சு சம்மந்தமான வாழ்வு, அதாவது உணவுக்குழாய் வாழ்வு தளர்ச்சினால் நெஞ்சு சம்மந்தமான சிம்டம்ஸ் வருது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இன்னும் நிறைய லாக்ஸிலியஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.